Hello friends, vanakkam. Welcome to Eva Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செய்யலாம், டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 250 கிராம் கத்திரிக்காயை நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு நல்லா மிதமான தீயில வச்சுட்டு இந்த வெங்காயம் கூட சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயில வச்சுட்டு 7லிருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 7லிருந்து 8 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் நல்லா குக்காகி வந்துடும். இப்போ சரியாக நமக்கு 8 நிமிஷம் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அடுப்பு நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரசம், சாம்பார், பருப்பு குழம்பு கூடலாம் சைடிஷாக வச்சுக்கிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.